2019 பாஜக ஆட்சி படிக்கட்டில் ஏறிய நாளில் இருந்து இந்திய அரசியல் அமைப்பையே ஆட்டி பார்க்கக்கூடிய பல அதிர்ச்சியான முடிவுகளை எடுத்தது, எடுத்துக்கொண்டும் உள்ளது. சமீபத்தில் நாங்குநேரி இடைத்தேர்தலில் நடைபெற்ற அன்றே மகாராஷ்டிர சட்டசபை தேர்தலும் நடைபெற்றது. மொத்தமுள்ள 288 தொகுதிகளில் பாஜக 105 தொகுதிகளையும், சிவசேனா 56 தொகுதிகளையும், காங்கிரஸ் 44 தொகுதிகளையும், தேசியவாத காங்கிரஸ் 54 தொகுதிகளையும் வென்றன. பெரும்பான்மையை நிரூபிக்க 114 தொகுதிகள் தேவை என்ற நிலையில் பாஜகவிற்கும் அதன் கூட்டணி கட்சியான சிவசேனாவிற்கும் வழக்கம் போல் கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. 50% ஆட்சியில் பங்கு வேண்டும் என்று சிவசேனா போர்க்கொடி தூக்க இந்த திட்டத்தை பாஜக அறவே மறுத்தது. இதற்கிடையே காங்கிரசும் தேசியவாத காங்கிரசும் கூட்டணி அமைத்துக் கொள்வோம் என்று கைகோர்க்க சிவசேனாவுடன் சித்தாந்த ரீதியான முரண்பாட்டை கொண்ட காங்கிரஸ் நேரில் சென்று சிவசேனாவுடன் டீல் பேசாமல் தேசியவாத காங்கிரஸை தூது அனுப்பியது. இப்படி ஒருபுறம் பஞ்சாயத்து ஓடிக்கொண்டிருக்க உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் தூண்டுதலால் தான் இவை அனைத்தும் நடப்பதாக பேசப்படுகிறது. ஆட்சி அதிகாரத்தை கையில் வைத்துள்ள பாஜக தனது சகுனிப்பூக்கை காண்பிக்க அதிபர் ஆட்சியை அமல்படுத்தியது. ஆளுநர் வாய்ப்பளித்தும் ஆட்சி அமைக்க யாரும் முன்வரவில்லை என்பதால் இதை செய்தோம் என்கின்றனர். ஆனால் பாஜகவை இயக்குபவர்களோ இந்த நோக்கத்தில் செய்ததாக தெரியவில்லை. முன்னோட்டமாக அதிபர் ஆட்சியை அமல்படுத்தி டெஸ்ட் வைக்கின்றன போலும். கட்சிகளுக்குள்ளான பிரச்சனைகளை தீர்க்க உட்கார்ந்து பேச வேண்டும். சுலபமாக முடிவெடுக்கக்கூடிய பிரச்சனைகளை தடாலடியாக முடித்துள்ளது மத்திய பாஜக. மாநில ஆட்சியின் அதிகாரத்தினை மத்திய அரசின் கைகளில் கொண்டு செல்வது சர்வாதிகார ஆட்சிக்கு பிள்ளையார் சுழி போடுகிறது. தமிழக அரசியல் நிலையை மகாராஷ்டிராவுடன் ஒப்பிட்டு பார்த்தோமானால் கவலை கிடம்தான். மேலும் பல செய்திகளை துரிதமாக அறிந்து கொள்ள www.quicklinenews.in என்ற இணையதளத்தில் தவறாமல் இணைந்திருங்கள்.